இதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் சார். ஆரம்பத்தின் மூலமாக என்ன கிடைக்கிறது? உடல் உழைப்பு அதிகமா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்குமா? உடல் உழைப்பு இல்லாம தான் நம்ம சந்தோஷமா இருப்பான். இல்லாமதான் சந்தோஷமா. இப்ப இங்க ஆறாவது வீடு அஞ்சு பொண்ணுன்னு காமிக்குது. இது லக்னத்துக்கு சாதகமா பாதகமா? சாதகமா தான். சரிங்களா? அப்ப உடல் உழைப்பு மூலமா நம்ம மூளைக்கு உடம்புக்கு எந்த ஒரு வலி வேதனையும் இல்லை. அது இல்லாம ஆறுக்கு இது பனிரெண்டாவது பாவமா போயிட்டு தானே. உடல் உழைப்பு இல்லைன்னு சொல்லலாம். உடல் உழைப்பு ரொம்ப குறைவான உடல் உழைப்பு. வெறும் அஞ்சுனா உடல் உழைப்பே இருக்காது. என்ன புரிஞ்சுங்க? ஆறாவது வீடு வெறும் அஞ்சுனா உடல் உழைப்பே இருக்காது. நீ நல்லா யோசிச்சு பாருங்க சார். உடல் உழைப்பு இருக்கிறவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்களா? உடல் உழைப்பு அதிகமா இருக்கிறவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்களா சார்? என்ன சார் இல்லாததான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பான். உடல் உழைப்பு அதிகமா இருக்கிற என்ன சார் பண்ணுவான்? யூனிஃபார்ம் ஃபர்ஸ்ட் அவனுக்குன்னு இருக்குது. காணி காக்கி கலர் யூனிஃபார்ம், புளூ கலர் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் உடல் உழைக்கிறவங்களுடைய யூனிஃபார்ம் என்ன மாதிரி யூனிஃபார்ம் சார்? லைட் கலரா டார்க் கலரா சார்? ஏன் டார்க் கலர் சொல்றேன் சார்? அவளுக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற விஷயத்தையே நாம ஒரு கிரியேட்டிவிட்டியா சிந்திக்கும் போது ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆகிட்டே இருக்கு சார். ஓகே, நடைமுறை வாழ்க்கையில் அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப வெறும் அஞ்சு தான் உடல் உழைப்பு இல்ல. இந்த அஞ்சு பதினொன்னு வரும்போது நம்ம என்ன சொல்றோம்னா, ஐந்தாவது விட்டு இந்த பதினொன்னு வந்து கண்ட்ரோல் பண்ணிடுது. அதனால மிதமான உடல் உழைப்பு. இப்ப ஆறாவது வீடு அஞ்சுனா உடல் உழைப்பே இல்லை, ஆறாவது வீடு பதினொன்னுனா மிதமான உடல் உழைப்பு. ஆறாவது வீடு மூணையோ ஏழையோ பதினொன்று தொடர்பு கொண்டா மிதமான உடல் உழைப்பு. ஆறாவது வீடு அஞ்சு பதினொன்னுனா இந்த உழைப்பு என்னவோ அதை விட கம்மியான உடல் உழைப்பு. ஓகே சார். ஆறாவது வீடு எட்டுனா என்ன சொல்லலாம்? கடுமையான உடல் உழைப்பு. ஓகே, ஏன்னா இது வந்து ஆறாவது வீட்டை மல்டிப்ளை பண்ணுது. லக்னத்துக்கு எட்டா போயிடுச்சு. அப்ப சுய கௌரவத்தை இழந்து செய்யக்கூடிய உடல் உழைப்பு. ஓகே சார். உடல் உழைப்புங்கிறது நம்ம என்ன பண்றோம்னா ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் புரியலாம் சார். இந்த ஹார்ட் ஒர்க் பண்றவனுக்கு கூலி தான், ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு சம்பளம். என்னங்க சார்? அதாவது ஒரு சங்கர் ஒரு பேட்டியில சொல்றாரு எந்திரன் படத்தோட. இந்த படத்துல வந்து மற்ற படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த படத்துல உழைச்ச மாதிரி ரஜினிகாந்த் எந்த படத்துலையும் உழைக்கல. அரை மணி நேரம் சும்மா உட்காந்தாராம் மேக்கப் போடும்போது. அரை மணி நேரம் அவரு மேக்கப் பண்ணும்போது உடம்பு அசைக்காம அப்படியே சும்மா உட்காந்துருந்தாரு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் நான். ஆக்சுவலா அங்க மேக்கப் பண்ணுறது அந்த லைட் பாயிண்ட் லைட்டை பிடிச்சிட்டு இருக்கான். 40 கிலோ 30 கிலோ வைட்ட அவன் உழைக்கலையா? என்னங்க சார்? அவன் உழைக்கல, அவனை சொல்ல வரல ஆக்சுவலா. ஆனா சொல்றாரு சங்கர் வந்து ரஜினிகாந்துக்கு இந்த படத்துக்கு வந்து அவர் இன்வால்மெண்டா பண்ணாரு. வேற எந்த படத்துலயும் இதுக்கு மாட்டா நான் பண்ணிருக்காரு சார் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் இல்லை. ஆனா இந்த ஒரு படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. ஏன்னா அரை மணி நேரம் மேக்கப் போட்ட வரைக்கும் அப்படியே உட்கார்ந்தாரு. என்னங்க சார்? அமைதியா இருந்தார். ஏன்னா அந்த மாதிரி உழைப்பு ரஜினிகாந்துக்கு ரொம்ப அதிகம். சொல்றீங்களா? இதே மாதிரி என்ன, இந்த மாதிரி இந்த ஆறாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் இருக்கோ இவங்களுக்கு மிதமான உடல் உழைப்பு இருக்கு சார். ஓகேங்களா? ஆறாவது விட எட்டு பன்னெண்டுன்னு வந்துச்சுன்னா கடுமையான உடல் உழைப்பு, உழைப்பு வீணா போயிடும். உழைப்பு வீணா போறதுன்னா என்னன்னு ஒரு சின்ன எக்ஸாம் சொல்ற பாருங்களேன். ஆறாவது விட ஒருத்தருக்கு 10 தொடர்பு உள்ளது, ஆறாவது விட ஒருத்தருக்கு 8 தொடர்பு உள்ளது சார். இந்த ஆறாவது 8 தொடர்பு கொண்டவர் அவரும் உழைப்பாடி தான். என்ன பண்ணுவார்னா கிரவுண்ட் ஃபோர்ல இருக்கிற ஒரு 1000 செங்கல்ல மேல கொண்டாந்து போடுவார். ஒரு 100 மீட்டர் சிமெண்ட் மேல கொண்டாந்து போட்டுருவார். 20 வருஷமா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இன்னொருத்தர் 6-10 தொடர்பு கொண்டவர், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 23 வயசுல வெளியில வராரு. ஒரு 3 வீடு கட்டித்தராரு. 29 வயசுல என்ன பண்றாருன்னா அவர் ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு போறார். இதை விட பெரிய கம்பெனி. இந்த செங்கல் தூக்கி போட சொல்றான், நான் 30 வருஷம் அனுபவம் இந்த ஃபீல்டில். உடனே என்ன பண்ண, 30 வருஷம் நீ முதல்ல வாப்பா போட்டு உள்ள உட்கார வச்சு என்னப்பா பண்ண, டெய்லி காலையில 100 மீட்டர் சிமெண்ட் கொண்டு மேல வச்சிருவேன் அப்படின்னு சொன்னா அந்த 30 வருஷம் அனுபவம் வந்து கணக்கு எடுத்துக்கொள்ளவும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க சார். எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. என்ன சார்? சார் 30 வருஷம் அனுபவம் சார் அவருக்கு. ஏன்னா இது யார் ஒன்னா பண்ணலாம், நீதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யார் ஒன்னா பண்ணலாம்,
அப்ப நீ என்ன பண்ற, உடல் உழைப்பு தான் சொல்லியிருக்க. உங்களுடைய உனக்கு சுய அறிவு இல்ல. சுய அறிவுங்கிறது எந்த பாவம் சார்? ஒன்னாவது. ஒன்னாவது வீட்டுக்கு இது எட்டாவது பாவம் தானே? அப்ப உனக்கு சுய அறிவு இல்ல. சிமெண்ட் கொண்டாந்து வைக்கிறதோ அல்லது கல்லு கொண்டாந்து வைக்கிறதோ பெரிய விஷயம் இல்ல. அடுத்து இவர் நாலு பில்டிங் கேட்டிருக்காரு, நாலு வருஷம் தான் சரி பாப்பா தம்பி என்ன பண்ணிருக்கு, நாலு பில்டிங் கேட்டு எந்த பில்டிங் பா? அதான் அந்த பில்டிங், அந்த பில்டிங் ஒரு கட்டி குணம் கட்டது, குளிரு பிடிச்சிருக்க மாட்டான், சிமெண்ட் தூக்க மாட்டான், எதுவும் பண்ணிருக்க மாட்டான். வந்து மேலோட்டமா நீ பண்ணியா நீ பண்ணியா நீ பண்ணியா எல்லாரையும் கேட்டுட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு போயிட்டு ஹாயா ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் வேற இடத்துக்கு போயிட்டு ரிலாக்ஸா ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு வந்து அப்புறம் எல்லாம் கரெக்டா இருக்கா, அளவு அளவு டேப்பை பிடி, டேப்பு கூட பிடிக்க மாட்டான். நீ இப்படி டேப்ப, நீ அங்க பிடி, எவ்வளவு இருக்கு என்ன, 55 அடி 55 எழுது, பேனாவும் பிடிக்க மாட்டான். அப்புறம் எல்லாம் கணக்கெல்லாம் கூட்டி காய்ச்சி, அக்கா கொஞ்சம் சிமெண்ட் கொஞ்சம் ஏத்தாங்க, இந்த ராடு இங்க போடு. இத பண்ற ஆளுக்கு பாத்தீங்கன்னா வேல்யூ அதிகமா இருக்கு. ஏன் அந்த மாதிரி சார்? என்ன சார்? ஏன்னா இங்க பத்தாவது வீடு வரும்போது லக்னத்தை இது கெடுக்கல. பத்தாவது வீடுங்கிறது ஆளுமை சொல்லக்கூடிய தன்மை இருக்கு, பதவி ஆளுமைன்னு இருக்கு. இது பத்தாவது வீடுங்கிறது ஆளுமை, எல்லாரையும் அடக்கி ஆளுகள், தன் கண்ட்ரோல் வச்சுக்கிறது அப்படின்றது. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஆளுமை பண்புங்கிறதால இவர் கம்மியா உழைக்கிறாரு, நிர்வாகம் பண்றாரு, இதுல அனுபவம் இருக்கிறதால இவர் தான் நமக்கு வேணுமே ஒழிய இந்த சித்தால் நமக்கு தேவைன்ட்டு அவருக்கு அதே கூலிதான். ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அவருக்கு வராது. அது ஒரு ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட் ஒருத்தர் போறாரு சார், இன்டர்வியூ நடந்துட்டே இருக்கு, காஃபி கொண்டாடுறாரு. ஏற்கனவே சொல்லிட்டாரு அவர், அந்த எம்டி சொல்லிட்டாரு, காப்பியை வந்து கீழே ஊத்து சொல்லிட்டு கொண்டாடணும். அவருக்கு எல்லா வேலைக்கும் ஆள் வேணும்னு சொல்லிட்டு காப்பி கீழே ஊத்துனா அவன் வேலைக்கு மேனேஜராக இருந்தால் அவனும் துடைக்கணும் அப்படின்ட்டு காப்பி தவறு கீழே ஊத்துச்சு. ஒரு இன்ட்ரி வந்த நபர் கதவு திறந்தாரு, ஆஃபீஸ் பாயை கிளீன் பண்ணு அப்படின்னாரு. ஆஃபீஸ் பாய் இருப்பார் இல்லையா, வந்து கிளீன் பண்ணு பார்த்து அப்படி அப்படின்ட்டார். உடனே வேலைக்கு முதலாளி கேட்குறாரு, சார் இன்னும் இன்ட்ரிக்கு வந்திருக்கு, இன்ட்ரி தான் வந்திருக்கு, நீ எப்படி வேலை இடுற, இன்டர்வியூல செலக்ட் ஆகிற நம்பிக்கை இருக்கு சார் எனக்கு. நீ செலெக்ஷன் இல்லை, ஏன்னா இங்கே எல்லா வேலையும் செய்யணும், மேனேஜராக வந்தாலும் எல்லா வேலையும் செய்யணும்னா. உடனே அவர் சொன்னார், நான் இந்த துடைக்கிற வேலை செய்யணும், எனக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறேன், நீ மாதம் 1,00,000 தரேன், அவனுக்கு எவ்வளோ சம்பளம் தரேன், 10,000 தரேன். இந்த வேலையை செஞ்சுன்னா என்னுடைய திறமை வந்து வேஸ்டாக போயிடுது, இந்த வேலையை அவன் தான் பண்ணணும் இருக்குல்ல சார். இந்த மாதிரி புத்திசாலுமே புத்திசாலி திறமையாக ஆளுமை தன்மையா இருக்கக்கூடிய பாவம் தான் இந்த பத்தாவது பாவம். பத்தாவது பாவங்கிறது ரொம்ப பெரிய டாப் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 12 பாவத்துல உச்சி பாவம் சொல்றது இந்த பாவம் தான் சார். இந்த பழைய கேபி துறையை படிச்சவங்களுக்கு தெரியும், உச்சின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, லக்ன பாவம் இது 7வது பாவம், இது 4வது பாவம், இது 10வது பாவம் சார். இந்த 4வது பாவத்துக்கு லேண்டுன்னு பேர். இது ஒன்றுக்கு ஒன்று 7 பாவம் வரும் சார். இது மொத்தமாக போட்டிங்கன்னா ஜாதக கட்டம் வந்துடும். லக்னத்துக்கு நேர் இதில் இருக்கிற பாவம் 7வது பாவம், லக்னத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாவம் 4வது பாவம். இது லேண்டுன்னு சொல்லுவோம், லேண்டுனா கீழே தானே இருக்காது. இப்போ 10வது பாவம் என்ன, 4வது பாவத்துக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற பாவம். அதனால இது என்ன சொல்லுவோம், உச்சி. உச்சினா என்ன, டாப் பீப்புள். ஆனால் தான் ஆளுகின்ற உரிமை யாருக்கு உண்டு, இவங்களுக்கு தான் உண்டு. 2, 6, 10 இந்த திரிகோணங்கள் 1.5 1 வலிமையானது. 2 6 பவர் அதிகம், 6 10 பவர் அதிகம், அந்த மாதிரி சார். ஓகே சார், அந்த வகையில் இங்கே உடல் உழைப்புங்கிறது குறைவாக இருக்குன்னு சொல்லலாம் சார். அப்புறம் மருந்துன்னு ஒன்று இருக்குது சார், இந்த மருந்து இதையும் இணைக்கணும். எப்படி சொல்லலாம், மருந்து ஜாதகர் அதிகமாக சாப்பிடுவாரா கம்மியாக சாப்பிடுவாரா? கம்மியாக சாப்பிடுவார். இப்போ இவருக்கு ஒரு நோய் வருது, மருந்து சாப்பிட்றாருன்னா அந்த மருந்து வந்து உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த மருந்தை உடம்பு வந்து ஏத்துக்கும், குணப்படுத்தணும். ஓகேங்களா, மருந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை வந்துடும், பிக்கா அந்த நோய் தீந்துடும். இப்போ 6வது வந்து இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு ஒரு மாத்திரை, மருந்து மாத்திரை ஒரு 10 கொடுக்குறாங்க டாக்டர், ஒரு 5 நோய் குணமாயிடும். 10 வாங்கின மருந்து வேஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடும், 5 மட்டும் வாங்கினா போதும். இது 6வது 8-12 தொடர்பு கொண்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுச்சு, மருந்து கொடுப்பாரு, வேலை செய்யாது. அப்புறம் நான் முன்னாடி இன்னைக்கு 2 மருந்தாக சாப்பிடு, 2 இது 2 சாப்பிடுன்னு அப்பயும் வேலை செய்யாது. சைடு எஃபெக்ட் நிறைய வந்துட்டு இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்,
அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறதுனா இந்த காரணங்களை புரிஞ்சுக்கணும் சார். ஓகே சார், அதுதான் வந்து இங்கே உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த ஒரு பாவத்தை வச்சுக்கிட்டு உதாரணத்துக்கு சொன்னேன். என்ன அப்படின்னா, ஒரு பாவம் லக்னத்துக்கு சாதகமாக இருந்தால் அந்த பாவத்துடைய காரகத்தை ஒருத்தர் நன்கு அனுபவிப்பார். ஒரு பாவம் அந்த வீட்டுக்கு சாதகமாக இருந்தால் அந்த பாவத்தை நல்லா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சார். அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த 12 பாவத்துடைய கொடுக்கணியை நம்ம பார்க்கணும் சார். இப்போ நம்ம பார்த்தது 1வது வீட்டை பார்த்தோம், 2வது வீடு எந்த வீட்டை தொடர்பு கொள்ளுது சார்? இப்படி இருக்கா சார்? இப்படி இருந்தா என்ன ஆச்சுன்னா, 2வது வீடு வந்து 1, 3, 5, 7, 9ங்கிறதால ரெண்டு காரணம். ஜாதகர் 2வது பாவத்துக்கு பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் அப்படின்னு ஒரு காரகம் இருக்கு, பணத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம்ங்கிறது. ரெண்டுத்துல எப்படி எதுக்கு எப்படி பலன் சொல்லலாம் சார்? இது பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் குறைவு, பணத்தை அனுபவிக்கக்கூடிய திறன் அதிகம். அனுபவத்தில் என்பது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா? இங்க இருக்கிற பாவம் அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா? அப்ப பணத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அதிகம். பாதுகாக்கிறதுனா என்ன ஆகும்? பணம் அதிகமாயிட்டே போனதான பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். இங்க 2வது பாவம் வலு அடையதா வலு குறையுதா? குறையுது. அப்ப பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் குறைவு, பணத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அதிகம். சரி, இது எப்படி நம்ம லாஜிக்கலா எப்படி சார் கொண்டாடலாம்னு பாத்தீங்கன்னா, 2வது பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்துக்கு பணம் செல்லும். நல்லா புரிஞ்சுங்க. 2வது பாவம் இருக்கு இல்லையா, 2வது பாவம் ஒரு பாவத்தை தொடர்பு கொள்ளும் இல்லையா, இந்த பாவத்துக்கு பணம் செல்லும். இப்ப 2வது பாவம் ஒன்ன தொடர்பு கொண்டா என்ன சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, பணம் தன்னுடைய சுய தேவைகளுக்கு செல்லும், சுய கௌரவத்துக்காக செல்லும். இது 2வது ரெண்டு தொடர்பு கொண்டா என்ன சொல்லலாம், பணம் பொன் பொருள்களாக மாறும். ஒன்னும் எழுதிக்கணும் சார், இது பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகும். இங்க என்னது, பணம் வந்து மீண்டும் பணமாவே மாறுது. அப்ப பணம் வந்து பொன் பொருள்களாக மாறுகிறது. ரெண்டு ரெண்டு 2வது வீட்டையே தொடர்பு கொண்டா மாற்றப்படக்கூடிய பணம் வந்து பணமாவே மாறுது, பொன் பொருள்களாக மாற்றுவார். சுய கௌரவத்துக்காக செலவு செய்வார். ஏன் செலவு செய்வார் சொல்றேன்னா, இது 2வது வீடு, இது 12வது வீடா போயிடுது. அப்ப சுய கௌரவத்துக்காக செலவு செய்வார். இப்ப 2வது வீடு 3வது தொடர்பு கொண்டா என்ன சொல்லலாம், பணம் எங்க போகுது, விளம்பரம், தகவல் தொடர்பு, பயணங்கள், கம்ப்யூட்டர், செல்போனு, இது சம்பந்தமான விஷயத்துக்கு பணம் செலவு செய்வார். புத்தகங்கள் வாங்குறது. 3வது பாவத்துக்கு என்னென்ன காரகம் இருக்கோ அந்த அந்த காரகத்துக்கு இந்த பணம் போதும். தேரம் பார்த்தீங்களா, 2வது பாவம் எங்க போகுது, 3வது பாவத்துக்கு போகுது. இப்ப 2வது பாவம் 4வது விட்டு தொடர்பு கொண்டா என்ன சொல்லலாம், என்ன சார் சொத்து வாங்குவார், பணத்தை கொண்டு சொத்து வாங்குவார், பணத்தை கொண்டு வீடு வாங்குவார், கார் வாங்குவார், லேண்ட் வாங்குவார், சொத்தாக மாறும். ஓகேங்களா. இப்ப 2வது 5 தொடர்பு கொண்டா என்ன சொல்லலாம், பொழுதுபோக்கு, கேளிக்கை, சம்பந்தமான விஷயத்துக்கு பணம் போதும். இங்க பாருங்க, 2வது வீட்டுக்கு எத்தனையாவது வீடு சார் இது? 4வது. ஒரு பாவத்துக்கு 4வது பாவம் அந்த பாவத்தை கெடுக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா. இங்க பாருங்க, 2வது வீட்டை கெடுக்கக்கூடியது 1, 5, 9 இல்லையா. இங்க 2வது வீடு 3 தொடர்பு கொண்டா பணம் வந்து கம்ப்யூட்டர் சார் கம்ப்யூட்டர் வாங்கத்துக்கு போகுது. ஏதோ ஒரு வகையில வீட்டை ரீசேல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரீசேல் பண்ணும்போது வேலை கம்மியாக தான் இருக்கும். 2வது இது 2வது வீடு. ஆனா 2-4 போது ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது ரீசேல் பண்ணும் போது வேல்யூ அதிகமா கிடைக்கும். உதாரணத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப விற்கிறீங்க, வாங்கும் போது என்ன ரேட்டோ அதோட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா சார்? கம்மியா தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருந்தீங்க, வேல்யூ அதிகமா. அதாவது எந்தெந்த பொருளை நாம் அனுபவிக்கிறோமோ அதுக்கு வேல்யூ குறைஞ்சிட்டே வந்துடும் சார். எந்தெந்த பொருள் நம்ம அனுபவிக்காம அப்படியே கிடப்பட போடுறோமோ அது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் சார். புரியுதா பாருங்க. அனுபவித்தல் என்ன பாவம்,
ஒத்தப்படப்பா. அனுபவிக்க முடியாம இருக்கு தெரிந்த பாவம் ரெட்டப்படுதா. ஓகே சார். அப்போ ரெண்டாவது பாவம் நாலு தொடர்பு வரும்போது இவருடைய பணத்தை இவர் அனுபவிக்கிறாருன்னா இல்லை, 30% தான் அனுபவிக்கிறார். ஆனால் இவருக்கு ரெண்டாவது பாவத்துக்கு இது சாதகமாக போகிறதால பணம் வந்து ப்ராப்பர்ட்டியாக மாறுகிறது. இங்கே ரெண்டாவது பாவம் அஞ்சு தொடர்பு வரும்போது இவருடைய பணத்தை அவர் அனுபவிக்கிறார் அனுபவிக்கலையா? அனுபவிக்கிறார், நல்லா அனுபவிக்கிறார். பணம் வளருதா குறையுதா? குறையுது. ஏன்னா ரெண்டுக்கு இது நாலாவது பாவமாக போயிடுச்சு கீழே. இந்த மாதிரி இந்த பாவ தொடர்புகளை நீங்கள் படிக்கும்போது ஒரு பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவ காரக ரீதியாக செயல்படுகிறது. இந்த பாவம் இந்த பாவமாக மாறுகிறது. இதுதான் தொடர்புன்னு சொல்றது. இதே லக்ன பாவம் ரெண்டு தொடர்பு உள்ளதுன்னு வச்சுங்களேன், தன்னுடைய கௌரவத்தை கொண்டு பணம் சம்பாதிப்பார். தன்னுடைய கௌரவத்தை கொண்டு பணம் சம்பாதிப்பார்னு ஒரு விளம்பரம், ஒரு விளம்பரத்தில் ஒரு நடிகரோட பேர் போடணும், போட்டோ போடணும், அப்படின்னா அந்த நடிகருக்கு பணம் கொடுத்து அவர் எதுவும் கண்டுக்க மாட்டார். இப்போ அவருடைய இமேஜ் வச்சு அவன் பணம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா? ரெண்டாவதோட ரெண்டு தொடர்பு கொண்டு ஆயுஷ விஷயம் இங்கே தான், பணம் வந்து கோல்டாக மாறுது இல்லை கோல்டு வந்து பணமாக மாறுது. மூணு ரெண்டு தொடர்பு கொண்டா என்ன சொல்லுவீங்க? தகவல் தொடர்பு, பயணங்கள், இடமாற்றங்கள், இது சம்பந்தமாக வகையில் பணம் கிடைக்கும். நாலு வந்து ரெண்டு தொடர்பு கொண்டா என்ன சொல்லலாம்? வீடு சம்பந்தமான வகையில ஒர்க் பண்ண வரும். வீட்டு வித்து வருமா வீட்டு விற்காம வருமா? விற்காம வரும். ஏன்னா நாலாவது வீட்டுக்கு கெடுக்கக்கூடிய மூணாவது பாவத்தை தான் நாலுக்கு பன்னெண்டாவது பாவம் மூணு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இது நாலுக்கு இது பதினோராவது பாவமா இருக்கிறதால அதை இன்னும் பலப்படுத்துறதால வீட்டு மூலமாக வீட்டை விற்காம வாடகை வருமானங்கள் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐந்து ரெண்டு என்ன சொல்லலாம்? கலைத்துறை, பொழுதுபோக்கு, மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல், கமிஷன், இதன் ரீதியாக வருமானம் வரும். அப்போ இந்த பாவங்கள் எந்த பாவம் ரெண்டு தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவ ரீதியாக வருமானம், ரெண்டாவது பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அது வழியாக பணம் போகும். இது பணம் வரும் வழி. எது இது? பணம் வழி. இது பணம் செல்லும் வழி. புரிதா புரியலையா பாருங்க சார். இது பணம் போகக்கூடிய ரோட்டு. எனக்கு பணம் தான் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு பாவத்துக்கு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? பணம் இந்த ரெண்டாவது பாவம் நாலாவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது தன்னுடைய வீட்டுக்கு சாதகமாக தொடர்பு கொண்டிருந்தால இங்க ரெண்டாவது பாவம் வளர்ச்சி அடைகிறது. ஓகே சார். இங்க ரெண்டாவது பாவம் தன்னுடைய வீட்டுக்கு பாதகமாகவும் லக்னத்துக்கு சாதகமாக இருக்கும்போது கொஞ்சம் குறையுது அப்படிங்கிற மாதிரி சார். ஓகே சார். இதே மாதிரி தான் எல்லா பாவத்தொடர்களும் நம்ம பார்க்கலாம் சார். ஓகே சார். அப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன், அதை எழுதிருக்கேன். ஒவ்வொரு பாவத்திலையும் ரெண்டு ரெண்டு காரகம் இருக்கு சார். இப்போ ரெண்டாவது பாவம்னா இது புறம் சார்ந்த பாவம் சார். இதை அகம் புறம்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அகம்னா ரெண்டாவது பாவத்தில் இருக்கக்கூடிய பேச்சு, கண், வாய்ப்பு, ரெண்டாவது பாவத்தில் காரணம். ஒவ்வொரு பாவத்திலையும் ரெண்டு ரெண்டு காரணம். இதை நாலாவது பாவத்தை எடுத்தீங்கன்னா இது புறம் சார்ந்த பாவம். இதுல சொத்துன்னு ஒரு காரகம் இருக்கு, கல்வின்னு ஒரு காரகம் இருக்கு. இது அகம், இது புறம். ஓகேங்களா? எதுக்கு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ரெண்டாவது பாவம் யார் யாருக்கு ஒற்றைப்படை பாவம் தொடர்புடுகிறதோ அவருக்கு அகம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும், புறம் சார்ந்த விஷயம் அவ்வளவு சிறப்படையாது. இப்ப ரெண்டாவது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டதா, இவருடைய பேச்சு எப்படி இருக்கும்? சாஃப்டா இருக்குமா ஹார்டா இருக்குமா சார்? மென்மையா பேசுவாரு. ஒற்றைப்படை பாவங்கள் சாஃப்ட்னு சொல்றோம் இல்லையா, இரட்டைப்படை பாவங்கள் ஹார்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வகையில இவருக்கு இங்க ரெண்டாவது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டதால
பேச்சு வந்து சாஃப்டா இருக்கும். சரி, பணத்தை அனுபவிக்கிறவங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அனுபவத்தில் என்பது அகம் சார்ந்தது இல்லையா. அப்போ லக்னத்துக்கு சாதகமா இருந்தால நல்லா அனுபவிக்கலாம். பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் அவன் இருக்காது. இரண்டாவது பாகம் ஒன்ன தொடர்பு கொள்றதால கௌரவத்துக்காக பணத்தை செலவு செய்வார். இந்த ரெண்டு வந்து ஒன்ன தொடர்பு கொள்ளுது இல்லையா, ஒன்னாவது நோக்கி போகுது இல்லையா. மூணாவது புத்தகங்கள், கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேரு, சிடி, இந்த மாதிரி விஷயத்துக்காக அவருடைய பணம் போகும். ஐந்தாவது பொழுதுபோக்கு, குழந்தைகள், இது சம்பந்தமான விஷயத்துக்கு பணம் போகும். ஏழாவது மனைவி கிட்ட கொடுத்து வைப்பார். எட்டாவது விட ஒன்பதாவது தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வார். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறதுன்னா, ஒற்றைப்படை பாவமாக இருந்தால் அந்த பணம் போகக்கூடிய வழிகள் வந்து கொஞ்சம் அவ்வளோ சிறப்பான வழியாக இருக்க, சிறப்பான வழினா பணத்தை வளர்க்கக்கூடிய வழியாக இருக்காது. இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும் போது பணம் போகக்கூடிய வழி பணத்தை வளர்க்கக்கூடிய வழியாக இருக்கும். இல்லை புரியுதா சார், புரிஞ்சு பார்த்துக்க அப்படி கொஞ்சம் கற்பி சாரமாக இருக்கா, புரியுதா சார். இந்த ஒத்தையார் அட்டையா தான் சார் இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே. அதாவது நீங்கள் வந்து ஒன்று ஒன்றுத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வராமல் 12 பாவத்தோட காரகத்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி போட்டாவே உங்களுக்கு பலன்கள் ஈஸியாக வந்துடும் சார். இப்போ வெளிநாடு போய் வெளிநாடு ஒருத்தர் போனோம் அப்படின்னா எந்த பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளணும் சார்? வெளிநாடுங்கிறது எந்த பாவம் சார்? ஒன்பதாவது பாவம் எப்படி தொடர்பு கொண்டா வெளிநாட்டில் போய் நிறைய சம்பாதிப்பார். வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒன்பதாவது பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டா சம்பாதிச்சு அந்த சம்பாதத்தில் வீடு கட்டி லைஃப் ஃபுல்லாக அதை என்ஜாய் பண்ணுவார். இதே ஒன்பதாவது பாவம் 1, 3, 7 பாவம்னா இவரும் வெளிநாட்டு போய் சம்பாதிப்பார், ஒரு குறைந்த அளவு பணத்தோடு வந்துடுவார். இதுக்கு மேலே இங்கே வந்து வேலை செஞ்சு சம்பாதிச்சதான் உண்டு, பெரிய பல்கான பணத்தில் சம்பாதிக்க முடியாது. ஆனால் வெளிநாட்டில் இவர் சந்தோஷமாக இருப்பாரா, இவர் சந்தோஷமாக இருப்பாரா?